சார் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்க கஸ்டடியில இருக்கும்போதே போலீஸ்க்கு போன் பண்ணிருப்ப அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உனக்கு என்ன நீ ருத்ராவுக்கு பெரிய விசுவாசின பேர் எடுத்தா உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க இல்ல தங்கமணல் கொடுக்க போறாங்களா நாங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியோ எங்களோட வழிக்கு நீ வருவன்னு பார்த்தா எங்க வழிக்கு வராம போலீஸ்க்கு போன் பண்ணிருக்க முன்ன குரா உன்னை ஐயோ அம்மா வேணாமா வேணாமா அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா ப்ளீஸ்மா அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க பாத்தியா அருணாச்சலம் பொண்டாட்டிய பத்தி நீ எதையுமே யோசிக்காம நீ எதுவும் பெருசா நீதி நேர்ம நியாயம் சொல்லிட்டு தெரியுற இல்லம்மா நான் எதுவும் போன் பண்ணலம்மா அடைச்சி வாய் முடி அதான் எல்லாத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தெளிவா சொல்லிட்டானே அந்த போனை எடுத்து நீ யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணனே நீ போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சிருமா உன்னோட கதை மட்டும் தாண்டா முடியும் ஒழுங்கா நான் சொல்றத செய் இல்லனா நீ மட்டும் இல்ல உன் பொண்டாட்டி உயிரோடவே இருக்க மாட்டா நாங்க எந்த தப்பும் பண்ணலம்மா ஏமா எங்களை இப்படி பண்றீங்க தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கம்மா ஏற்கனவே அவர் உடம்பு முடியாதவருமா பாரு நீ என்கிட்ட சும்மா இப்படி கெஞ்சிட்டு இருக்காத உன் புருஷனுக்கு நல்ல புத்திய எடுத்து சொல்லு இந்த ஆளு ஒழுங்கு மரியாதையா எங்க வழிக்கு வந்தானா நாங்க ஏன் உங்களை கொடுமைப்படுத்த போறோம் இத பாரு இப்போ ஒண்ணு கெட்டு போகல உங்க ரெண்டு பேருக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன் என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் உன் மொத்த குடும்பத்துக்குமே சொகுசான வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கறேன் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் ருத்ராவோட கம்பெனில நிறைய தப்பு பண்ணிட்டேன் நிறைய திருடிட்டேன் அதனால இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்லி இந்த லெட்டர்ல ஒரே ஒரு கையெழுத்து போட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு என்ன அருணாச்சலம் கையெழுத்து போடுறியா என்னால முடியாதுமா என்னால கையெழுத்து போட முடியாதுமா கையெழுத்து போட முடியாதுல்ல சரி டேய் அவளை தூக்குடா இத பார் நீ உன் புருஷன் கிட்ட சொல்லு நீ சொன்னாதான் உன் புருஷன் கேப்பான் சொல்லு ஏங்க தயவு செஞ்சு கையெழுத்து போட்டுருங்க ஐயோ என்ன முடியல என்னங்க தண்ணி எடுத்து தெளிச்சு எழுப்பி விட அவனை உங்களுக்கு இப்ப கையெழுத்து போடுவியா மாட்டியா என்னால முடியாதுமா என் உயிரே போனாலும் இந்த காரியத்தை என்னால பண்ண முடியாதுமா என்னால கையெழுத்து போட முடியாதுமா இங்க பாரு உனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தர நல்ல முடிவாயிடு அடுத்த தடவை நான் இங்க வரும்போது கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு உன் குடும்பத்தோட சேர்ந்து நிம்மதியா வாழ்ற வழிய பாரு யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா யாருக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது அப்படி அமைஞ்சு வரும்போது அதை பயன்படுத்தி நல்லா வாழணும் சும்மா நீதி நேர்மை நியாயம் பேசிட்டு இருக்கிறதுனால உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துக்கும் கஷ்டம்தான் பேசாம இந்து மேடம் சொல்றத கேட்டுட்டு வாழ்க்கையை வாழப்பாரு மேடம் எதுக்காக இங்கிருந்து வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் இவங்க பாத்துப்பாங்க போலாம் வாங்க டேய் நல்லா பாத்துக்குங்க அடுத்த வாட்டி வரும்போது கையெழுத்து போடுற மாதிரி பண்ணிடணும் போட்டல வாங்கம்மா